ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரொம்பவே வந்து நம்ப முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில் கூட வந்து நம்ம வீடுகளுக்கு வருமா? மயிலெலாம் வந்து ஒரு காட்டு பகுதியில் தான் பார்க்க முடியும். இந்த மயில்களெல்லாம் இவ்வளவு காணம் வந்து நம்ம மாடியில் வந்து சாப்பிட்ற அளவுக்கு இது வந்து நடக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து நடந்திருக்குது. இது எல்லாம் உண்மை. திருநெல்வேலியில் இந்த இவங்களுடைய வீடு அமைஞ்சிருக்குது. இவங்க எப்படி இந்த பறவைகளெல்லாம் சம்பாதிச்சாங்க, என்னென்ன பறவைகள் அவங்க வீட்டுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு, எதுக்காண்டி அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறேன். பாளையங்கோட்டை குலவனிக்கப்புறத்தில் நான் குடியிருந்து வருகிறேன். எங்கள்கிட்ட மாடியில் வந்து தினமும் பறவைகளுக்காக அரிசி, தானிய வகைகள் எல்லாமே அனுப்பிச்சுவோம். கோதுமை எல்லாமே உணவிடுவோம். எல்லா பறவைகளும் இந்த கொரோனா நேரத்தில் வந்து பறவைகள் எல்லாமே அனுப்பிச்சுவோம். காலையிலையும் மாலையிலும் நிறைய வந்து அனுப்பிச்சு. புறா, கிளி, மயில், அணில் எல்லாமே வந்து என்ன செய்யும், உணவுகளை சாப்பிட்டுட்டு செல்லும். என் வீட்டு எங்கள் கணவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம். இந்த பறவைகளுக்கு உணவு ரொம்ப சந்தோஷமாக இதை நினைச்சுவாங்க, செய்வாங்க. இதே போல் நீங்களும் நினைச்சிங்க எல்லோரும் வந்து கொரோனா காலத்தில் பறவைகளுக்கு உணவு இல்லாமல் சுற்றிக்கிட்டே வருது. நீங்கள் நினைச்சு வந்து பறவைகளுக்கு உணவிட்டு மகிழ்ச்சியாக இருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காலையில் 10 கிலோ தானியங்கள் அந்தந்த பறவைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாலையிலையும் போடுறாங்களாம். இவங்களுக்கு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த வீடியோ வந்து அவங்கள பாராட்டுறதுக்கு அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நீங்களும் உங்கள் வீடுகளில் பறவைகளுக்கு வந்து உணவளிங்க, இல்லாட்டி வந்து தெரு நாய்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு உணவளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சந்தோஷப்படும். கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.